வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லடூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இன் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டைல். ஆமாங்க, அதோட ஒரிஜினாலிட்டியிலேயே நம்ம மாறாமல் அதுக்குண்டான ஸ்டைலில் நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டாகவும் அதோட ஸ்பைசியாகவும் இருக்குங்க. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடான உடனே இதில் 2 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 9 லவங்கம் இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் 1 கப் ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 கப்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 அண்ணம் எடுத்துருக்குறேங்க நான். இதுக்கு இதை நல்லா வதங்கியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இதில் 2 டேபிள்ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு தனித்தனியாக தான் சேர்த்து வதக்க போகிறோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக அதே 2 டேபிள்ஸ்பூனில் இஞ்சி விழுது அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் ஒரு 10 to 12 வரமிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேங்க. பெஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க. இதில் 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 3 ஃபுல் டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச அந்த சில்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. இதுதாங்க இதுக்குண்டான டேஸ்ட்டு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கன் கூட நல்லா சேர்ந்து வரணுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சுங்க. இதில் திருப்பியும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கிறேங்க. இதே 3 வெங்காயம் தாங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தக்காளி அதிகம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி சேர்த்தில ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுல 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 லெமனை புழிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்தாச்சுங்க. இதுல 1/2 கப் கொத்தமல்லி தழை, 1/2 கப் புதினா தழையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே சேர்த்தலைங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கினோடனே இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா அந்த சிக்கனு அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வெந்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அளந்து வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்குண்டான மெஷர்மெண்ட் வாட்டர் தாங்க, 1:1.5 ரேஷியோ தாங்க. அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே ஜீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பியும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிற நேரத்தில் தான் சேர்த்தணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ப்ரெஷர் பேன் மூடி விசில் போட்டுடலாங்க.
இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஆம்பூர் சிக்கன்ஸ் பிரியாணி. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க, நல்ல உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க. அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லைங்க. அவ்வளோதான், நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதோட ஒரிஜினலான ஸ்டைலையே நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டுங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க. அதோட நம்ம ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.